கர்நாடகா கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மே 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் உரையாடினார். தேர்தல் களத்தில் பணியாற்றுவது தொடர்பாக பாஜக தொண்டர்களுக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் பெற்றுத்தர தொண்டர்கள் பாடுபட வேண்டும் எனவும் கர்நாடகாவில் நிலையான ஆட்சி அமைக்க மக்களை சந்தித்து தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கர்நாடகா மே லோக்தந்திர கா உத்சவ் சல் ரஹா ஹை. பிஜேபி நே தோ ஹமேஷா சுனாவோ கோ லோக்தந்திர கே மஹோத்சவ் கே ரூப் மே செலிப்ரேட் கியா ஹை. ஆப் தோ துனியா கோ டெமோக்ரேசி கே சூத்ர சம்ஜானே வாலே பகவான் பஸ்வேஸ்வர் ஜி கி தர்த்தி சே ஹை. கர்நாடகா கி சம்ருத்த பரம்பரா கே பிரதிநிதி ஆர் ராஷ்ட்ர பக்தி சே ஓத் ப்ரோத் बीजेपी के कार्यकर्ता होने का डबल गौरव आप सभी को प्राप्त है. इसलिए आप सभी पर दायित्व भी डबल है और मुझे विश्वास है हर बूथ पर किया गया आपका प्रयास बीजेपी को कर्नाटका में ரிகார்ட் சீட்டோசே ஜிதாயேகா. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாகவும் பாஜக ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் வளர்ச்சியின் வேகமும் அளவும் அதிகரிக்கும் எனவும் கூறினார். பீத்த 9 வருஷம் கா தேஷ் கா அனுபவ் ரஹா ஹை கி ஜஹா ஜஹா பிஜேபி கி டபுள் இன்ஜின் சர்க்கார் ஹை வஹா வஹா கரீப் கல்யாண் கி யோஜனாயே तेजी से जमीन पर उतरी है. हर घर जल योजना में कर्नाटका देश के अग्रणी राज्यों में है क्योंकि यहां भी भाजपा सरकार है वहां भी भाजपा सरकार है. इसलिए संभव हो पा रहा है क्योंकि यहां डबल इंजन सरकार है. भारत दुनिया भर के निवेशकों के लिए महत्वपूर्ण केंद्र बना है. रिकॉर्ड निवेश भारत में हो रहा है. डबल इंजन सरकार के कारण इसका बहुत बड़ा लाभ कर्नाटका को मिला है. கர்நாடகாவில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம்